இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் அரசியல் இயக்கம் என்பதை நாம் எல்லாம் மிக நன்றாக அறிவோம். அந்த வகையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்ற கட்சி தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். பலமுறை நாங்கள் ஆட்சியிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே ஆட்சி மிக சிறப்பாக செய்து ஏழை எளிய மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. சில சமயத்திலே நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட எதிர்க்கட்சி என்ற முறையிலே மிகச்சிறப்பாக ஜனநாயக கடமையை ஆற்றி கொண்டிருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் எல்லாம் மிக நன்றாக அறிவோம். அந்த வகையிலே இந்த கட்சிக்கு பல்வேறு சமயங்களிலே சோதனைகள் வந்திருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்தபோது சோதனை வந்தது. ஜானகி அம்மாவா ஜெயலலிதா அம்மாவா அப்படின்ற சோதனை வந்த நேரத்திலே அன்றைய தினம் நாங்கள் பிளவுபட்ட நேரத்திலே எங்களுடைய பிளவு இருந்த காரணத்தினால் அன்றைய தினம் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் ஆட்சியை பெற்றுக் கொடுத்தார்கள். இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சி என்பதை நாடாளுமன்றத்திலே நாங்கள் நிரூபித்தோம். இன்றளவில் தமிழ்நாட்டில் அதிகமாக ஆட்சியிலே இருந்த கட்சி அதிமுக தான். இந்த அதிமுகவுக்கு இப்பொழுது ஒரு கேள்வி வந்திருக்கிறது, இதற்கு தலைமை தாங்குவது யார் என்ற கேள்வி வருகின்ற நேரத்திலே தலைமைக் கழகம் மாவட்ட கட்சி செயலாளர்கள் தலைமைக் கழக நிர்வாகிகள் ஏற்கனவே இது பற்றி மிகச்சிறப்பாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். வரும் 23ஆம் தேதி அதற்கு உரிய நல்ல தீர்வு ஏற்படுகின்ற வகையிலே பொதுக்குழு நடக்க இருக்கிறது என்பதை நாமெல்லாம் நன்றாக அறிவோம். அந்த வகையிலே தேனி மாவட்ட நிர்வாகிகள் இன்றைய தினம் மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து அவர் தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவரிடத்திலே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஒற்றை தலைமை வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சொந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் யூபிஎஸ்க்கு ஆதரவா? ஆமா. அதிகமான நிர்வாகிகள் அதிகமான தொண்டர்கள் இன்றைய தினம் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து அவருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் அவருக்கு நிர்வாகிகள் மத்தியில் ஆதரவு இருக்கிறதா? அவர் நிர்வாகிகள் மத்தியில் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறாரா என்பதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள். அந்த உள்கட்சி பிரச்சனையிலே நாங்கள் செல்ல விரும்பவில்லை. இப்பொழுது அது பிரச்சனை அல்ல. இப்பொழுது இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பத்திரிகையாளர்கள் டிவி நிருபர்கள் உங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு மிக பெரிய ஒரு ஆதரவு இருப்பதை நாமெல்லாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே ஜனநாயகத்தில் மெஜாரிட்டி இருந்தால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவது அரசியல் கடமையாக ஜனநாயக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே வாய்ப்பை நிச்சயமாக அவருக்கு கொடுத்தால் மிக நன்றாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையிலே மூத்த தலைவர்கள் அவர்கள் கூடி பல சமரச முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அருமையண்ணன் ஒற்றை தலைமையாக அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உரிய வாய்ப்புகளை வழங்குகிற அந்த முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை, நாங்கள் உள்கட்சி பிரச்சனையில் இப்போதைக்கு வேணாம், 23ஆம் தேதிக்கு பிறகு சொல்கிறோம். இன்று எங்களுடைய ஆதரவு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு. இதுக்கு வந்து ஒருவரை ஒருவர் ஏன்னா எல்லாருமே நாங்கள் எல்லாம் கூட அண்ணன் தம்பியாக இருந்து பணியாற்றியவர்கள். ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்ல நாங்கள் விரும்பவில்லை. இன்றைய தினம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்களாக அருமையண்ணன் எடப்பாடியாரும் அருமையண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக கட்சியையும் ஆட்சியையும் நடத்தினார்கள் என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம். ஆனால் இப்பொழுது ஒரு கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை ஒற்றை தலைமை. அந்த ஒற்றை தலைமைக்கு உரிய வாய்ப்பு
இன்றைய தினம் அதிகமாக மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே ஜனநாயக முறையில் சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, வேறு எங்காக இருந்தாலும் பல இடங்களிலே பார்க்கிறோம். ஒரு ஓட்டு, ரெண்டு ஓட்டு, மூன்று ஓட்டுகளில் கூட ஜனநாயக கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டுமேயானால் மெஜாரிட்டி இருக்க வேண்டும். அந்த வகையில் எல்லோருக்கும் தெரிந்த வகையிலே மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிற அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தால் கட்சி இன்னும் பலமாக இருந்து மீண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை பிடிப்பதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க மாவட்ட செயலாளர்கள், தலைமைக் கழக நிர்வாகிகள் எங்களை காட்டிலும் உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். அந்த வகையிலே மீண்டும் மீண்டும் சொல்வதை காட்டிலும் நாங்கள் தெளிவாக சொல்வது, மூத்த தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைய தினம் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமல்ல தொண்டர்களிடத்திலிருந்து இன்றைய தினம் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஒற்றை தலைமையை இன்றைய தினம் அதிமுக நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.